பங்குச்சந்தை வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நாளை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்கிரிப்ட்களை நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ஸ்கிரிப்ட் எனக்கு நல்ல ஒரு லாபகரமான ஸ்கிரிப்ட்ல தென்பட்டது. அதை நான் உங்களோட பகிர்ந்ததுல சந்தோஷம் அடைகிறேன். முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு வந்து இன்ஃபிபீம். இன்ஃபிபீம் இன்னைக்கு இன்றைய தினம் 2nd ஜூலை 2020 இன்றைய க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தோம்னா அது 65.40 அது க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டெக்னிக்கலி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ல அது இருக்கு. அண்ட் தென் இது நம்ம வந்துட்டு எலியா வேவ்ல பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு தேர்ட் வேவ் எக்ஸ்டென்ஷன் கண்டினியூஷனா இருக்கு. இந்த தேர்ட் வேவோட எக்ஸ்டென்ஷனோட கண்டினியூஷன்ன்றது மினிமம் 76 மேக்சிமம் 83.50 அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபிபீம் பொறுத்தல. நாளைக்கு இது வந்துட்டு நம்ம இன்ஃபிபீம் பொறுத்தல நாளைக்கு 65.50 மேலே இருக்குதுன்னா நம்ம வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 56 ரூபாய் ஸ்டாப் லாஸ். பொசிஷனல் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 83.50 ரூபாய் நம்ம இந்த டார்கெட்டாக வச்சுக்கலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 72 ரூபாயில ஒரு ரெசிஸ்டன்ஸும் 76 ரூபாயில ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ நம்ம 65 வாங்கி 72 கொடுத்தாலும் 6 ரூபாய் கிடைச்சா கூட ப்ரோக்கரேஜ் எல்லாம் 6 ரூபாய் கிடைச்சா கூட கொடுத்துருக்கு 9-10% ரிட்டர்ன் இருக்கு. அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமா உங்களுக்கு 83.50 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 17-18% ரிட்டர்ன் இதுல ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கி வந்தா இன்னும் அதிகமான கூடுதல். ஏன்னா நம்ம இறங்கி வந்தாலும் நம்ம வாங்க தான் போறோம். இந்த இப்போதைக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 56.40 ரவுண்ட் அப்பா 56 ரூபான்னு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகாத வரைக்கும் இறங்கி இறங்கி திருப்பி மேலே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபிபீம் ஷார்ட் டேர்ம் டார்கெட்டு 83.50 ரூபாய். நாளைக்கு நீங்க தாராளமா இதை வாங்கலாம். 65.50 ரூபாய்க்கு மேல இருக்கும்போது நீங்க தாராளமா வாங்கலாம். இந்த வணிகம் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைய நல்வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கிற ட்ரேடிங் பார்த்தோம்னா வோல்டாஸ் லிமிடெட். வோல்டாஸ் லிமிடெட்டை பொறுத்தல அதுவும் டெக்னிக்கலி அது பிரேக் அவுட்ல இருக்கு. இந்த சேனல் ஃபார்மேஷன்ல அது பிரேக் அவுட்ல இருக்கு. இந்த சேனல் பொறுத்தல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஃபார்மேஷனை பொறுத்தல. பட் ஆனா பிரேக் அவுட்னால அதுவும் அதுக்குள்ள ஃபாஸ்ட் வந்து இருக்கதான் செய்யும். இதுல டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா மினிமம் டார்கெட் 618 ரூபா மேக்சிமம் டார்கெட் இன்னும் அதிகமா தான் இருக்கு. பட் நான் மினிமம் டார்கெட் தான் இங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த வோல்டாஸை பொறுத்தல 562 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஸ்டாப் லாஸ்ங்கிறது 534 ரூபாய். டார்கெட்னு பார்த்தோம்னா 618 ரூபாய். எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எனி டிக்ளைன் பார்த்தோம்னா உங்களுக்கு திருப்பி வந்துட்டு கீழே வருதுன்னா 545 ரூபா அந்த லெவல் வந்தால் கூட நீங்கள் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம ஸ்ட்ரிக்டாக இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 534 ரூபா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இந்த வேவோட இந்த ஸ்டாப் லாஸ் நான் வந்துட்டு வச்சிருக்கேன். இங்கே இங்கே பொறுத்தவரையில் ஒரு ABCDE ஒரு எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் முடிஞ்சிருக்கு. அது அதை தொடர்ந்து ஒரு பிரேக் அவுட் வந்து அதனால இது கண்டிப்பாக இது மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பிரேக் அவுட்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு உண்டான வால்யூமும் ஓரளவுக்கு இன்னைக்கு இத்தனை நாள் பார்த்ததால இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லவே வால்யூம்ன்றது இருக்கு. கிட்டத்தட்ட 32 லட்சம் வால்யூம். நேற்று பார்த்தோம்னா 10 லட்சம், அதுக்கு முந்தின நாள் 19 லட்சம், அதுக்கு முன்னாள் 8,90,000, அதுக்கு முன்னாடி 15 லட்சம், அதுக்கு முன்னாடி 23 லட்சம், அதுக்கு முன்னாடி 23 லட்சம், அதுக்கு முன்னாடி 31 லட்சம். இந்த இதுல வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூம் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நம்பிக்கை நம்ம வோல்டாஸ் வாங்கலாம். மினிமம் 562 ரூபா மேக்ஸிமம் 1,500 ரூபா. ஸோ இதுல கிடைக்கக்கூடிய லாபம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 50 ருபீஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 50 ருபீஸ் வந்து 8-9% ரிட்டர்ன் இருக்கு வோல்டாஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வணிகத்தில் நீங்க வெற்றி பெறவும் இந்த வணிகம் லாபகரமாக அமையவும் எனது நல்வாழ்த்து. அடுத்ததான் நம்ம பார்க்கறது ட்ரெயின் பார்த்தோம்னா டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் பார்த்தோம்னா அதுவும் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட்டிங்
ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் வந்துச்சுன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த பிரேக் அவுட் வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டாடா ஸ்டீல பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே இன்னைக்கு நியூஸுங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ்க்கு மேலே வருது. ஸோ நாளைக்கு ஏதாவது கேப் ஓப்பனிங் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா பை அபவ் 338 மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது 338.15, இது வந்துட்டு 337.65. நீங்கள் வேணால் இந்த 338.20 அந்த வேணால் 338ன்றதோட இந்த 20 பைசா நம்ம ஒன்றும் இதுவாக இருப்பதில்ல. பட் ப்ராப்பர் பிரேக் அவுட் இருந்தது அந்த 338.20 மேலே இருக்குது. அதில் வந்து சேனல் அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சேனலும் பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரேடை வந்து நம்ம இங்கே வந்து 34 கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3E இங்கே 4E அப்படி மாறும். ஏன்னா ஒரு தேர்ட் வந்து எக்ஸ்டென்ஷனில் போகுது. ஸோ அப்சைட் டார்கெட் இருந்தது பெரிய அளவில் இந்த இடத்துல போயிட்டு முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலில் இது பண்ணணும் முடியும் போது கேட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து 388-393 அந்த ரேட்டில் நம்ம வெளியில் வந்துடுறது புத்திசாலி தரம். 388-393 அந்த ரேஞ்சில் நம்ம வெளியில் வந்துடலாம். எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னிக்கலி நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் என்பது நம்ம எதிர்பார்ப்போம். அதுதான் முக்கியம். ஸோ அதனால்தான் நம்ம 334.90 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருந்தாலும் நாம் ஏன் வாங்க சொல்கிறோம், இது வாங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 338.20 அதுக்கு மேலே போனதான் நம்ம வாங்க சொல்கிறோம். ஸோ பர்பஸ் வந்து இதுதான், இன்னும் பிரேக் அவுட் வரல, எதுக்கு மேலே போனால் வரும்னா இதுக்கு மேலே போனால் வரும். ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வாங்கிறது புதுசாகணும். பை அபவ் 338.20, ஸ்டாப் லாஸ் 320, டார்கெட் 388-393. இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் டாடா ஸ்டீலில். டாடா ஸ்டீல் வணிகத்தில் நீங்கள் லாபம் பெற எனது நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.